எனது இனிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். பாடம் தமிழ், பாடத்தலைப்பு இன எழுத்துக்கள். குழந்தைகளே, நண்பர்களோடு சேர்ந்திருப்பது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் தானே? உங்களைப் போலத்தான் சில எழுத்துக்களும் ஒன்றாகவே இருக்க விரும்புகின்றன. அவற்றை இன எழுத்துக்கள் என்று நாம் அழைப்போம். குழந்தைகளே, உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பாக பேசுவது, ஒரே மாதிரியாக ஆடை அணிவது என்று சில பண்புகள் பொதுவாக இருப்பதைப் போல, எழுத்துக்களுக்கும் பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றில் ஒத்துப்போகின்றன. சரி, எந்த எழுத்து எந்த எழுத்துக்கு இனமாக வரும் என்று நாம் தெரிந்து கொள்வோமா? குழந்தைகளே, உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12 அல்லவா? அவற்றை உயிர்குறில், உயிர் நெடில் என பிரித்து நாம் படித்திருக்கின்றோம். ஆகையால் உயிர்குறில் எழுத்துக்களுக்கு உயிர் நெடில் எழுத்துக்கள் இனமாக வரும். அது எப்படி பார்க்கலாமா? உயிர்குறில் அ என்ற எழுத்திற்கு உயிர் நெடில் எழுத்து ஆ, குறில் எழுத்து இ வரும்போது நெடில் எழுத்து இ, உ என்பதற்கு ஊ, ஏ என்பதற்கு ஏ, ஐ என்பதற்கு கிடையாது, அடுத்து ஓ என்பதற்கு ஓ, அவ் என்பதற்கும் கிடையாது. இப்போது ஐ என்ற எழுத்திற்கும் அவ் என்ற எழுத்திற்கும் உள்ள இன எழுத்து என்ன என்று கண்டுபிடிப்போமா? ஐ என்ற எழுத்தை உச்சரித்து பாருங்கள். ஐ, இ என்ற எழுத்து வருகிறதல்லவா? அடுத்ததாக அவ், அவ் என்று நாம் ஒலிக்கும்போது உ என்ற உயிர்குறில் எழுத்து வருவதை நம்மால் உணர முடிகின்றது. ஆகவே குழந்தை செல்வங்களே, ஐ என்ற எழுத்திற்கு இ என்பது இன எழுத்தும், அவ் என்பதற்கு உ என்பது இன எழுத்தாக வரும். குழந்தைகளே, சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து மட்டுமே வரும். தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்திற்கு மட்டும் இன எழுத்து இல்லை. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை நாம் இன எழுத்துக்கள் என்று அழைப்போம். என்ன குழந்தைகளே, இன எழுத்துக்கள் பற்றி அறிந்து கொண்டீர்களா? மீண்டும் அடுத்த காணொளி வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.